हलो फ्रेंड्स, वेलकम टू जीके सिनिमा। இந்த எபிசோட்ல மகேஷ் பாபு, சுருதிஹாசன், ஜெகபதி பாபு, சுகன்யா, சம்பத்ராஜ் மற்றும் பலர் நடித்த செல்வந்தன் படத்தை பற்றி நம்ம வீடியோ விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ப்ரொடியூசர் மகேஷ் பாபு தான், மியூசிக் டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள். இந்த படத்தை இயக்கியவர் குரட்டாள சிவா. ட்ரெய்லர் எல்லாமே சும்மா பட்டாசு கிளப்பிச்சு, அதே மாதிரி தான் படமும். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தா, மகேஷ் பாபு வந்து ஒரு பெரிய பணக்காரர். தன்னுடைய அப்பா ஜெகவதி பாபு ஒரு மல்டி பில்லியனியர்னு சொல்லலாம். அவருடைய பையன்தான் மகேஷ் பாபு. காலேஜில் படிக்கும்போது சுருதிஹாசனை பார்க்குறாரு, அவங்க மேலே லவ் வருது. ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது சுருதிஹாசனுக்கு தெரியாது. அது தெரிய வரும்போது சுருதிஹாசன் வந்து, என்னோடய ஃபேமிலி இப்படி, நான் கிராமத்து பொண்ணு, எனக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறாரு சுருதிஹாசன் அப்படிங்கிறாங்க. உடனே தன்னுடைய கிராமத்தையும் தன்னோட சொந்தங்களையும் தேடி தன்னோட கிராமத்துக்கு போகிறாரு மகேஷ் பாபு. அங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையும், தன்னுடைய அப்பாவோட ஐடி கம்பெனியில் நடக்கிற ஒரு பிரச்சனையும் எப்படி மகேஷ் பாபு ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. மகேஷ் பாபு இந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார். ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஸ்டார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார், இவ்வளோ சார்மாக இருக்கிறது, ஒரு அதிரடியான ஒரு ஃபைட் சீன், இதெல்லாமே ரொம்ப தெலுங்கு ஃபார்முலாவுக்கு ஏற்ற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. அதே மாதிரி சுருதிஹாசன் இந்த படத்தில் பேசிக்காக அவங்க வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையமைப்பு தான். ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸும் அழகும் மேக்கப்பும் கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியல. ஆனால் அவ்வளோ அழகாக நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டுகளில் ரொம்ப கிளாமராக பண்ணியிருக்காங்க. தமிழில் இது மாதிரி பண்ணுறதே கிடையாது சுருதி. அதனால் தமிழ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். அடுத்து இந்த படத்தில் அப்பா கேரக்டர் பண்ணிக்கிற ஜெகபதி பாபு அவர்கள், தெலுங்கில் இதுக்கு முன்னாடி அவர் வந்து பெரிய ஹீரோ தான். ஆனால் ஒரு முன்னணி ஹீரோவுக்கு ஒரு அப்பா ரோல் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு, அந்த க்ளோஸ்அப் காட்சிகள், அவருடைய ஃப்ளாஷ்பேக், இதெல்லாமே பார்த்தா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஜெகபதி பாபு அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் சார். அடுத்து சொல்லணுன்னா டிஎஸ்பி அவர்கள், தேவிஸ்ரீ பிரசாத் பல படங்கள் தமிழ்லேயும் பண்ணியிருக்காரு, தெலுங்குலேயும் பண்ணியிருக்காரு. தெலுங்கில் அவர் தான், தமிழில் தெலுங்கில் அவர் தான் ராக் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் அத்தனை பாட்டுகளும் நல்லாயிருக்கு. முக்கியமாக ஓப்பனிங் சாங்கும் அப்புறம் அந்த கிராமத்து சாங்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் அனாலரஸ் அவர்கள், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த படம் சைக்கிளில் ஜிம் பாய்ஸ் பின்னாடி ஓடி வர, அப்படியே ஜாக்கிங் வர வர அந்த சீன் பார்த்தா, அதுக்கப்புறம் வர ஃபைட் சீன், அப்புறம் செங்கல் சூழலில் நடிக்கிற சீன் ஃபைட்டு, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி அவரோட படத்தில் ஃபைட் இருக்கணுமோ அதோட ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவாளர். இவர் வந்து தமிழ் படங்களில் அதிகமாக பணியாற்றிருக்காரு, மதி அப்படிங்கிறவர். படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, எல்லோரும் இவ்வளோ அழகாக தெரிகிறாங்க அப்படின்னா, மதி அவர்களுடைய பலம் அது இருக்குது, பணி அதில் இருக்குது. சுருதிஹாசன்லேருந்து ஜெகவதி பாபு, மற்ற சின்ன சின்ன கேரக்டர், அந்த ஒரு சின்ன சின்ன ஃப்ரேம் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அப்படியே பொறி பறக்க எடுத்துக்கிறதுல மதி அவர்களுடைய வேலை ரொம்ப அதிகம், ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பிரேமுக்கும் கடுமையாக உழைச்சிருக்காருன்னு சொல்லலாம். இப்போது தமிழ் சினிமாவுக்கு இந்த செல்வந்தன் படம் வந்து நேரடி தமிழ் படமாக முதல் முதலாக
மகேஷ் பாபு நடிச்சிருக்காரு. இதெல்லாமே இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே டப்பிங்கில் தான் வந்துட்டு இருந்தது. நேரடியாக இந்த படம் தமிழுக்கு வந்திருக்கு. ஒரிஜினல் எப்படி இருக்குது நான் இன்னும் பார்க்கல. ஒரிஜினல் யூடியூப்பில் வரும்போது நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டைலாக் வெர்ஷன்ஸ் எல்லாம் தமிழில் மாற்றிருக்கிறது கொஞ்சம் சொதப்பியிருக்காங்களா இல்லையா நான் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் தமிழில் இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது மகேஷ் பாபு ரசிகர்களுக்கு மட்டும் அல்லாமல் மற்ற ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் பிடிச்சவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அடுத்த ஒரு தமிழ் நேரடி படத்தில் மகேஷ் பாபு சீக்கிரமாகவே நடிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கங்க, சோஷியல் நெட்ஒர்க்கில் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, தேங்க்யூ.